ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தக்காளி முட்டை ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி இந்த மேல் பகுதி மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துருங்க, விதையெல்லாம் எடுத்துருங்க. பாருங்க, ரெண்டு தக்காளிலையும் நான் அந்த உள்ளே இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் இப்படி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு குருமிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம முட்டையை வந்து நம்ம அறுத்து வச்சிருக்கிற தக்காளிக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியோட இன்னொரு பகுதியை இது க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டூத் பிக் இருந்தா எடுத்துக்கோங்க. அது இது ரெண்டும் சேர்ந்து ஜாயின் பண்ற மாதிரி நல்லா சுருக்கி விட்டுருங்க. தயாராகிடுச்சு, நம்ம ஒரு முட்டை தயாராகிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தடியாக வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு முட்டைக்கு தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு முட்டையும் தயார் பண்ணிடலாம். இன்னொரு முட்டை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னொரு இதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டு செய்யலாம். ஒரு சின்ன சைஸ் பெரியவங்க நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். அது உள்ளே சேர்த்திக்கலாம். தேவையான அளவு குருமிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இந்த தக்காளியில் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி அந்த இன்னொரு பகுதி எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி டூத் பிக் குத்திக்கோங்க. பாருங்க, நம்ம ரெண்டு தக்காளியும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஒன்று வந்து வெங்காயம் சேர்த்து, ஒன்று வந்து எம்டியாக வெறும் முட்டை போட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ அந்த தக்காளியை இது உள்ள வச்சிருங்க. அடுப்ப சிம்லயே வச்சுக்கோங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும்.
பாருங்க, இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்க, நம்ம ஆம்லேட் வந்து ரெண்டு பக்கம் செவந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த இடத்து தனியாக வச்சுருங்க. எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன், இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம ஆறுனாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸ்டிக்கெல்லாம் எடுத்துருங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா அப்படியே உள்ளே நல்லா வெந்துருச்சு, அழகாக வந்திருக்கு. இது நம்ம வெங்காயம் போட்டு செஞ்சது, இதே கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, அழகாக வெந்து அழகாக வந்திருக்கு பாருங்க, இப்படி பஞ்சாட்டிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இது வந்து சைடிஷாக வந்து இந்த தக்காளி கூட அப்படியே சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கனால அந்த புளிப்பு டேஸ்ட்டு, இந்த முட்டை டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டோட சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.